வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்திலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளும் வித்தியாசமான கோவில்களும் நிறைய பதிவிட்டு கொண்டு வருகிறோம் முதல் முதல்ல நான் இந்த சேனலில் ஆரம்பமாகும் பொழுதே ஃபஸ்ட்டு பன்னெண்டு லக்னத்துக்கான பலனும் அதற்கப்புறம் கோச்சார ராகுவின் பலன்களும் அதற்கப்புறம் அதாவது ராகேது பயிற்சியின் பலன்களும் அதற்கப்பறம் குரு பயிற்சியின் பலன்களும் அதுக்கு பிறகு சனி பயிற்சியின் பலன்களும் இதில் பதிவிட்டு கொண்டு வந்தோம் இப்போ இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய ஆவணி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களிடம் பதிவிட விரும்புகிறேன் நிறையா அன்பர்கள் எங்களுடைய எங்கள் யூடியூப் சேனல் பார்த்து நிறையா அன்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க ஒருவரிடம் பார்த்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி மற்றும் அடிக்கடி எங்களை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் குறைந்தது ஒருவர் ஒருவருக்கும் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் நேரம் எடுத்துக்கிறோம் நேரில் வந்து நீங்கள் சென்னை பெங்களூர் இல்லை வெளிநாடு அங்கேருந்து வரக்கூடிய அன்பர்கள் பொருட்செலவு செஞ்சுட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தொலைபேசி மூலமாகவே பேசுகிறோம் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் யாரையும் நாங்கள் வற்புறுத்துவதில்லை விருப்பப்பட்டால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை அழைத்து அப்பாயின்மெண்ட் பெற்று குறைந்தது ஒரு மூன்று நாளாவது ஆகும் அந்த மூன்று நாள் டைம் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜாதகத்துக்கான தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ மிதன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு இந்த ஆவணி மாத பலன் ரொம்ப அவளோடு இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பலன் காத்திருக்கிறது என்ன காத்திருக்கு உங்கள் ராசியாதிபதி தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது வீட்டில் வந்து உட்காந்துடுறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டில் சஞ்சாரம் செய்த சூரிய பகவான் இப்போ மூணாம் இடம் என்ற உப உபஜயஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு அதாவது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ஜெயஸ்தானத்தில் வலுப்படுறார் சூரிய பகவான் உங்கள் மிதன ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்குடைய லாபாதிபதி ஆறுக்கும் பதினொன்றுக்குடைய லாபாதிபதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னெண்டுக்குடைய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல உக்காரு பொதுவாக ஜோதிட விதியில் மூணு ஆறு பதினொன்னில் உபஜய கிரகங்கள் இருந்தால் வெற்றி உறுதி அதாவது உபஜயஸ்தானங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானம் அப்போ உங்கள் ராசிக்கு மூணில் மூணாம் அதிபதி வலுப்படுறாரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வலுப்படுறாரு அவரே பன்னெண்டாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று கூடிய லாபாதிபதி மூணில் ஸோ மூணில் இத்தனை கிரகங்கள் இருக்குது அப்போ ஒரு தொழில் ஒரு வெற்றி அடையுமா வெற்றி அடையும் கண்டிப்பாக வெற்றி அடையும் உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்குடைய குரு பகவான் அவரும் ஆறாம் இடம் என்ற உபஜயஸ்தானத்தில் உங்கள் நாதனாகிய புதனை பார்க்க போகிறார் அந்த புதனோ உங்கள் ராசிக்கு ஒன்றுக்கும் நாலுக்கும் உடையவர் ஒரு மிதன ராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்க முடியலைங்க ஒன்றும் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றுமே இடமே வாங்க முடியல எப்படித்தான் வாங்க போகிறோம் தெரியலை அப்படிங்கிற நபருக்கு இந்த கிரக அமைவு ஏற்கனவே உங்கள் ராசியில் ராகு டிராவல் பண்ணிகிட்ருக்காரு அது காலபுருஷனுக்கு மூணாம் இடம் ஒரு நிலம் கூட வாங்க முடில சென்னை மாதிரி ஒரு மெகா சிட்டியில் இருக்கும் ஒரு தவணை முறை கூட தவணை முறையில் கூட வாங்க முடில அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அந்த வங்கிகளில் வந்து சில தொழில்களுக்கு சில தொழில்களுக்கு கடன் வழங்குறது இல்லை உதாரணமாக எங்கள் ஜோதிட தொழிலுக்கே கடன் வழங்குறது இல்லை நிறைய ஜோதிட நண்பர்கள் இந்த அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டுறாங்க இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய ஜோதிட நண்பர்கள் இருக்காங்க அடியன் உள்பட எங்களுக்கெல்லாம் வந்து வங்கிகளில் கடன் தர்றதில்லை ஆனால் சில வங்கிகளில் கடன் தர்றாங்க அந்த மாதிரி எங்களை மாதிரி தொழில் செய்யக்கூடிய சில அன்பர்களுக்கு இந்த கமிஷன் தரவு பண்ணுறவங்க பெரிய பில்டர்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு கூட அரசாங்கம் வந்து அதாவது வங்கிகளில் கடன் வழங்குறது இல்லை ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு கடன் ஒரு கட்டம் கடன் கிடைக்குமா வங்கி கடனில் அதற்கும் சில வங்கிகள் இருக்குது சில தனியார் வங்கிகளும் இருக்குது அரசு வங்கியை தவிர சில தனியார் வங்கிகள்லாம் இருக்குது ஸோ அந்த வங்கிகளில் முயற்சி செய்தால் கண்டிப்பாக லோன் கிடைச்சி ஒரு காலி நிலம் வாங்கலாம் சரி அதே மாதிரி ராசியாதிபதி ரெண்டில் அவர் போய் மூணாம் இடத்தை தொடறாரு ஒரு கமிஷன் தரகு மூணுங்கிறது கமிஷனு நம்மனால ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் போனால் ஆடி மாதம்லாம் ரொம்ப டல்லு பிஸ்னஸ் டல்லு ஆடி மாதம் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க ஒரு தவறான ஒரு சித்தாந்தம் ஆடி மாதத்தில் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால் எங்களுக்கு ஒன்றும் பொழப்பு இல்லை ஒரு பெரிய பார்ட்டி நம்ம கையில் வாங்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் பிடிக்கிற கஷ்டம் ரியல் எஸ்டேட்டில் ஸோ வாங்குகிற ஆள் இருக்குது இடம் அமைய மாட்டேங்குது இடம் அமையும் சொத்து விற்பனை மூலமாக உங்களுக்கு கமிஷன் தர கண்டிப்பாக வரும் சரி அதே மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு ஏன்னா மூணாம் இடத்துல தான் ஆறு கூடையவர் இருக்கார் மூணுங்கிறது முயற்சி மூணாம் அதிபதி சூரியனும் மூணில் ஆறு குடைய செவ்வாயும் மூணில் இங்கேருந்து நேராக வந்து உங்கள் ராசியாதிபதியை புதனை பார்க்குறாரு குரு பகவான் புதனும் காலபுருஷனுக்கு மூணு ஆறு குடையவர் காலபுருஷனுக்கு நாலாம் இடம் கடகத்தில் உட்காந்துருக்காரு மாதிரியே உத்தியோகம் மாற்றம் அதாவது மூணு குடையவரே ஆறு குடையவர் உங்கள் அதாவது ஆறு குடையவரே பதினொன்று குடையராகி இந்த மூணாம் இடத்துல இருக்கிறனால வேலை மாற்றம் நிறைய நாள் நிறைய அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் சொந்த ஊருக்கு இடமாற்றம் கிடைக்குமானால் இடமாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதியே ஆறில் மனைவிக்கு ஏதாவது அரசு உத்தியோகம் கிடைக்குமா வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாமா நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பேங்க் எக்ஸாமு அதுக்காக ஒரு எஜுகேஷன் படிக்கிறது அதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்கூல் கல்வி இடமாற்றம் அதே மாதிரி நிறைய வெளிநாட்டுக்கு தன்னுடைய குழந்தைகள் ஏன்னா அஞ்சு குடையரோட தான் மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி எல்லாம் ஒன்றா இருக்காங்க மூணில் அப்போ குழந்தைகள் எதாவது வெளிநாட்டுக்கு முயற்சி செய்து படிக்க அனுப்புறது வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புறது அதெல்லாம் அந்த முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகும் நல்ல ஒரு அற்புதமான காலம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பருக்கு பத்தொம்பதுக்கு பிறகுமே பிறகு ரொம்ப ரொம்ப நல்ல காலம் அதற்கான துவக்கமே ஒரு கலங்கரை 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 விளக்கத்தைப் போல இப்போ ஒரு வெளிச்சத்தை நோக்கி ரிஷபராசி அன்பர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன் நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்